வணக்கம். இன்றைக்கி வந்து நான் நடித்த இரண்டு மேஜர் கதாநாயகங்களோட இன்சிடென்ட்ஸ் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து தலை அஜித், இன்னொன்று வந்து தளபதி விஜய். ஸோ ரெண்டுமே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய முதல் படம் வந்து தலையோட, ரெண்டாவது படம் வந்து தளபதியோட. ஸோ ரெண்டுமே வந்து மேஜரான படங்கள். ஸோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா, எனக்கு நடந்த விஷயங்கள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு நடிகனாக உள்ளே போகும்போது எனக்கு வந்து அதுவும் வில்லன் அப்படின்னும் போது என் மைண்டில் எப்போயுமே வந்து லிமிட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்போயுமே நான் வில்லன் கதாபாத்திரங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ரகுவரன் சார், அப்புறம் நிறைய வில்லன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். பிரகாஷ்ராஜ் எல்லாமே பிடிக்கும். ஸோ வில்லன் அப்படின்னும் போது உங்களுக்கு லிமிட்ஸ் கிடையாது. ஒரு கேரக்டர் மக்களால் திட்டப்பட்டு ரொம்ப கட்டுப்பானாங்கன்னா அந்த வந்து அந்த கேரக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி நான் எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணி ஏதாவது வந்து செய்வேன். பட் ஷூட்டிங் போகும்போது என்னாச்சுன்னா, லைக் உங்களுக்கு தெரியும், போகல 3 மாதம்ல வந்து நானும் அஜித் எல்லோரும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தோம். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வாடா போடா மச்சா மச்சி இப்படி பேசுகிறது தான் வழக்கமாக இருக்கும். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் டைலாக் பேசும்போது வாடா போடான்னு சொல்லிட்டேன் அஜித்தை. உடனே அந்த குரூப்பில் இருந்தவங்கலாம் வந்துட்டு, சார் சார் நீங்கள் டாலெலாம் போட்டு பேசாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு தனியாக கூப்பிட்டுக்கிட்டேன், ஏங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வாடா போடான்னு தானே பேசுவாங்க, அதுக்காக நீங்கள் வந்துங்க வாங்குங்கன்னு ஒரு சீனியர்கிட்ட பேசும்போது கூட ஓகே, ஒரு ஒரே கிளாஸ் பேச்சில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்களேங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அது எப்படியோ அஜித் அவரோட காதுக்கு போச்சு போல இருக்குது. இந்த மாதிரி டைலாக்லாம் மாறிச்சு. என்னாச்சு, ஏன் டைலாக் வர மாதிரி இருக்குது, சரியா இரு, நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேஷுவலாக எப்படி நம்ம பேசுவோம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதே சம்பவம் வந்து எனக்கு விஜய் கூட நடிக்கும் போதும் வந்துச்சு. ஸோ விஜய் கூட நடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, யூத் அந்த படத்தில் நடிக்கும் போது நான் வந்து ஒரு சீனில் போய் ஒரு தோளில் அப்படி கை வைப்பேன். கை வச்சோடனே டக்குன்னு 2-3 பேர் வந்துட்டு கட் 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 அப்படி சொல்லிட்டு அப்படி எனக்கு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு, சார் நீங்கள் அவர் தோளில் கை வைக்கணும்னா நீங்கள் அப்படியே நார்மலாக பேசுங்க அப்படின்னாங்க. ஆச்சு, என்னடா ஏன் தோளில் கை வைக்கணும், இல்லை இல்லை வேணாம் வேணாம், அவர் வந்து ஹீரோ நீங்கள் கை வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ புரியவே இல்லை என்னடா இப்படி இருக்குன்னு. ஸோ இது என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம், ஜட்ஜ் பண்ணுறோம்ல, இந்த ஹீரோ ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறாரு, இவர் வந்து சரியான பந்தா போல இருக்கு, இருந்தாலும் பேச மாட்டேறான் அப்படின்னு. இல்லைங்க, ஆக்சுவலாக அவங்களாம் எதுவுமே இது மாதிரி எதுவுமே செய்யறது கிடையாது. இவங்க பின்னாடி இருக்கிறாங்க பாருங்கள், சில ஜிங் ஜாக்ஸ்லாம் அவங்கெல்லாம் உருவாக்குறது தாங்க இந்த விஷயமே. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தோ இல்லை அவங்கள எங்கேயாவது நேரில் பார்த்தோ அந்த மாதிரி யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க வெளியில் நடந்துக்கிற விதம் வந்து அவங்களா உருவாக்குறது கிடையாது, பின்னாடிலேருந்து யாராவது உருவாக்கி விடுறது தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, கார் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வரும்போதே இங்கே ஸ்டுடியோவில் செருப்பு கட்டின கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். மேபி அடுத்த வீடியோவில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.